மேனேஜர், ஒரு 20 டிக்கெட் வேணும். சிறப்பு இருக்கலாம். நீங்க இப்ப வந்து டிக்கெட் வேணும்னு கேட்டா நானே உங்களை இப்பதான் பாக்குறேன். நீங்க கொஞ்சம் எங்க அப்பா கிட்ட பேசுறீங்களா? அப்பா கிட்ட இல்ல, யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோ. கிடையாதுன்னு சொன்ன. எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு டிக்கெட் வேணும். நீ யாரா எனக்கு சார்? சொன்ன கேக்குறியா? என்ன, ஹிட்லர் இன்னும் வரலையா? இருந்தா வீடு இவ்ளோ அமைதியா இருக்குமா? போ, போய் கை கால் கழுவிட்டு வா. ஓகே. காலையில போனே, என்ன சாப்பிட்டியோ என்னவோ. இந்தா உனக்கு பிடிச்ச கிழங்கு பண்ணிருக்கேன், சாப்பிடு. என்ன ஐயா அதிசயமா நீங்க வீட்டுல இருக்காரு இந்த நேரத்துல? நீ தியேட்டர்ல தானே இருப்ப? என்னங்க, வீட்டுக்கு வந்தவனே ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்னடி சொன்னேன், நம்ம சார் 3 ஷோ பார்த்தார்ல, நைட் ஷோ மட்டும் ஏன் மிஸ் பண்ணாரு கேட்டேன். அது தப்பா? மிட் நைட்ல வந்தா கதவு திறக்க மாட்டீங்களே? அதான் உனக்கு வெக்கமே இல்ல? ஏதோ படிச்சு முன்னேறிவன்னு பார்த்தா தடமும் தெரு தெருவா தியேட்டர் சினிமான்னு ஊதாரத்தனமா சுத்திக்கிட்டே இருக்க. அறிவு கெட்டவன். என்னங்க சாப்பிட்டு இருக்க குழந்தையை ஏங்க திட்டுறீங்க? என்னதே குழந்தையா, எருமாடு மாதிரி எப்படி வளர்ந்துருக்கா பாரு. இவனை சொல்லி பிரயோஜனம் இல்ல, செல்லம் கொடுத்த உன்னதாடி சொல்லணும். நீ கொடுத்த செல்லத்தாலதான் எப்படி இருக்கான். இனிமே ஒரு தடவை சினிமா ரிலீஸ் 100 ஃபங்க்ஷனுக்கு பிளெக்ஸ் வைக்கணும், பிளெக்ஸுக்கு பூ போடணும்னு சொல்லி காலேஜ கட்டடிச்சே வச்சுக்க, உன் காலை வெட்டிடுவேன். உங்க அம்மாவை பாடுறா, கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, சினிமா மட்டும் இல்லடா, அட்லீஸ்ட் என் பர்மிஷன் இல்லாம கேட்ட கூட தாண்ட மாட்டா. ஏன்னா நீ எப்படி இவ வயத்துல வந்து பிறந்த? என்னங்க, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் ஒண்ணு சொன்ன, நீ ஒண்ணு சொல்லு. என்னடி இந்த நேரத்துல? இன்னைக்கு மதியம் நம்ம மேட்னி ஷோ போறோம்ல, அங்க நீங்க பேக மறந்துட்டீங்க, இந்தாங்க புடிங்க. நீ வீட்டுக்காரர் வந்துருவாரு, நான் கிளம்புறேன். என்னடி உனக்கும் உன் பையன மாதிரியே சினிமா பைத்தியம் பிடிச்சிருச்சா? அது இல்லங்க, காலனில எல்லாம் போலான்னு சொன்னாங்க. போலான்னு சொன்னது என் பர்மிஷன் கேட்காம போயிட்டியா? உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்ன, அம்மாவுக்கும் பையனுக்கு எப்ப பார்த்தாலும் சினிமா பைத்தியம் தான். எங்க போய் தொலைங்க. டிக்கெட்டு
என்னங்க என்னங்க உங்க பாக்கெட்ல சினிமா டிக்கெட் இருக்கு? சாப்பிடு. உனக்கு அந்த கிளவி வேணுமா நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க. அந்த கிளவி உள்ள வந்தா நான் போயிடுவேன், உன் இஷ்டம். அம்மா, நம்ம ஊர்க்கார் ஒருத்தர் இங்க பக்கத்துல தான் இருக்காரு, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போகாம இங்கே இருங்கம்மா. சரிப்பா, போயிட்டு வா. ஹாய்டா மச்சான், என்ன இன்னைக்கு பல பலன் இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வண்டி ஏடுறா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேடம். உள்ள போன டிக்கெட்ஸே இல்லடா, ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. ஹே ஐமா, பவன் எங்கடா? கால் பண்ணடா, பக்கத்துல தான் இருக்கானா, வந்துருவான். ஆட, அவன் இங்க தான்டா எங்க சீன் போட்டு சுத்திட்டு இருப்பான். ஆ, அதோ வந்துட்டான்டா. நீ எங்கடா இவ்வளவு சீக்கிரம்? அதுவா, எனக்கு கொஞ்சம் ஞான உதவி வேணும்னா நான் இங்க வருவேன். வழக்கம் ஏடே, நேத்து நீ படத்துக்கு வர சொன்ன, ஏன் வரவே இல்ல? தங்கச்சிக்கு ஒருத்தன் ரூட் விட்டு இருக்கான்னு தெரிஞ்சுதுடா, அவன் கதையை பக்கம் தான் போயிருந்தேன். டேய், நீ அவன் தங்கச்சிய சைட் அடிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுச்சா? போடுறான் டா, கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு கலர்ஃபுல்லா வராங்கடா, ஆனா முகத்தை தான் கண்ணீர் வராங்க. ஏன் அவன் பார்க்க கூட? அருணா இல்லையா மச்சான்? இப்ப சுகுணா வாமா, வா வா வா, வந்துட்டாடா சுகுணா. கையிடுறா. என்னடா நம்மள பார்த்து பொண்ணுங்களா ஓடி ஒளிராளுங்க. நீ என்ன பார்த்து சகிச்சிக்கிறப்பா நானும் உன்னை பார்த்து சகிச்சிக்கிறேன் பரவாயில்ல சரி உன் மூஞ்ச காட்டுமா பாப்போம் நீ தாங்க மாட்டப்பா காட்டனா தாங்கி பழட்டு வா நீ கேட்டு பரவாயில்ல காட்டு ஏதோ இந்த பக்கம் இந்த அழகான முகத்தை துணியை வச்சு மூடாத ஸ்கார்ஃப் எவ்வளவு அழகா கட்டின பாத்தீங்களா, எப்படி இருக்கு மேடம்? நீங்களா என்னடா ரொம்ப ஓவரா பண்ற?
ஹலோ, ஒன் மினிட். அந்த ஸ்காஃப் கொடு. கரெக்ட். பேர் என்ன பேர்? ஸ்வேதா. ஸ்வேதா, நீ யார் ஃபேன்? பவன் கல்யாண் ஃபேன். பவன் கல்யாண் ஃபேனா? நம்ம பாஸோட ஃபேன்ரா. ஃபேன்ரா? ஏய், கம்மியல. அப்ப உனக்கு ஒரு வேலை இருக்கு, என் கூட வா. ஆ, போ போ. Oh, 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 oh,